மேட்டுப்பாளையத்தில் நாளை முதல் துவங்கவுள்ள யானைகள் புத்துணர்வு முகாமிற்காக நெல்லையப்பர் கோவில் யாடை காந்திமதி உட்பட நெல்லை மாவட்டத்திலிருந்து மூன்று யானைகள் லாரியில் அனுப்பி வைக்கப்பட்டன கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் நாளை முதல் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு யானைகள் புத்துணர்வு முகாம் நடைபெற உள்ளது இதில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான யானைகளுக்கு வட உதவியுடன் சத்தான உணவு மருந்துகள் உள்ளிட்டவை வழங்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு தொடங்க உள்ள யானைகள் புத்துணர்வு முகாமில் கலந்து கொள்வதற்காக நெல்லையப்பர் கோவில் யாடை காந்திமதி புறப்பட்டு சென்றது அதேபோல திருக்குறங்குடி அழகிய நம்பிராயர் கோவில் யாடை சுந்தரவள்ளி குறுங்குடிவள்ளி யாடைகளும் வாகனம் மூலமாக புத்துணர்வு முகாமுக்கு வடி அனுப்பி வைக்கப்பட்டன தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் இருந்தும் யாடைகள் இந்த புத்துணர்வு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இதேபோல் யாடைகள் நல்வாழ்வு முகாமிற்கு திருச்சியிலிருந்து ஆண்டாள் லக்ஷ்மி அகிலா ஆகிய மூன்று யானைகள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது யாடைகளுடன் அதன் பாகங்களும் கால்நடை மருத்துவ குழுவும் சென்றனர் இதற்காக திருச்சி அம்மா மண்டபம் பகுதியில் யாடைகளை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மண்டல இணை யானைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இயற்கை எழில் சூழ்ந்த வட பகுதியிலும் நடைபெறும் சிறப்பு நல்வாழ்வு முகாமானது யாடைகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவமாய் இருப்பதாக மண்டல இடையாடையர் சுதர்ஷன் தெரிவித்தார் போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்